இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காயை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து இப்போ உங்களுக்கு சொல்லித்தருவாங்க. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த ஜாதிக்காயை நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும், எவ்வளோ அளவு உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக இதனுடைய டீட்டெயிலாக வந்து கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ரொம்ப தீ போட்டோம் அப்படின்னா கருகி போயிடும். அதாவது இந்த மாதிரி ஈயச்சட்டியில் இந்த மாதிரி ஜாதிக்காயை போட்டு நல்லா வறுக்கணும். அப்புறம் இதை வறுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு துணியை விரிச்சிக்கணும். விரிச்சுட்டு இதை பாருங்கள் வெடிச்சுட்டு இந்த ஜாதிக்காயை பாருங்கள் வெடிச்சுட்டு இந்த மாதிரி அது ஒரு சிலது வெடிக்கும். இந்த மாதிரி துணியை விரிச்சிக்கிங்க. துணியில் நீங்கள் கம்மியான அளவு செய்கிறதுனால இதை செஞ்சு சொல்லித்தரணும். இல்லாட்டி மருந்து கடையில் ரைஸ் மில்லில் தெரிச்சுக்கணும். புரியுதா? இந்த மாதிரி துணியில் இது பண்ணிக்கிறணும். பண்ணிவிட்டு இதை மூடிடும். மூடிட்டு இதை வந்து பவுடராக நம்ம வந்து நுணுக்கி தான் மிக்சியில் போடணும். இப்படி வந்து பந்து கட்டிடுங்க. பந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் மடக்கி வச்சுட்டு அடிக்கணும். இது அப்போ தான் வந்து இதை வந்து முழுசாக போடுறாங்க. இது இடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல வாசம் இருக்கும், கடுமையான வாசம் இருக்கும். இப்போ பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாசம் கம்ம 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 கமன்னு இருக்கும் நீங்கள் இடிக்கும்போதுமே. இப்போ நம்ம வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம், பவுடராக திரிச்சிடலாம். இப்போ நம்ம இதை வந்து திரிக்க போகிறோம். இப்போ திரிச்சாச்சு. திரிச்சது பார்ப்போம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா நைஸ் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி சல்லடி எடுத்துக்கோங்க. இப்போ சல்லடி வச்சு இப்போ நம்ம தளிச்சு இப்போ ஒரிஜினல் ஜாதிக்காய் பொடி வந்து இதுதான். சரியா? இப்போ நீங்கள் கடையில் ஜாதிக்காய் பொடின்னு வாங்குறீங்களா, அது இப்படி இருக்குன்னு நினைக்கிங்களா? இருக்கவே இருக்காது, ஒரிஜினல் கிடையாது, எல்லாம் டூப்ளிகேட்டு தான். இந்த மாதிரி இருக்கணும் ஜாதிக்காய் பொடிங்கிறது. இப்படி இருந்தால் தான் அது மருத்துவ குணம் இருக்கும். இப்போ இதை நம்ம சளிச்சிருவோம். இதில் வந்து கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் உண்டனால இந்த மாதிரி ஒட்டிக்கிடும். ஆனால் நல்லா சளிச்சேன்னா எல்லாமே கிளியராக வந்துடும். பாருங்க கீழே வந்துட்டு பாருங்க இப்படி. இப்போ இது ஒரிஜினல் ஜாதிக்காய் பொடி. சரியா? இப்போ இதை எவ்வளோ அளவு எடுக்கணும் அதுதான் இப்போ விஷயம். ஏன்னா ரொம்ப எடுத்துகிட்டு சிலர் மயங்கிடுதாங்க. மயங்கி கீழே விழுந்து ப்ரெஷர் கூடி அதனால் பல வகையான இன்னல்களுக்கு ஆளாகிடுதாங்க. அது வந்து அளவை வந்து முறைப்படுத்தணும் ஃபஸ்ட்டு. அப்படி முறைப்படுத்த தெரியல அப்படின்னா அதை எடுக்கக்கூடாது. மூலியை எப்படி பிரயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அதாவது இது எவ்வளோ அளவு எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து வெயிட்டு கூட, அதாவது வந்து இதில் வந்து ஆயில் கண்டென்ட் ஜாஸ்தி பார்த்துக்குங்க. ரெண்டு விரல் அளவுக்கு எடுங்க, ரெண்டு விரல் அளவுக்கு எடுங்க. இந்த அளவு எடுத்துகிட்டு வாங்க. ரெண்டு விரல் பவுடரை வந்து அள்ளினீங்கன்னா அது எவ்வளோ வருதோ அதுதான் அளவு ஃபஸ்ட்டு. சரி, இது வந்து உங்களுக்கு நாலு அடைவில் செட் ஆகிடுச்சி அப்படின்னா மூணு விரல் அளவுக்கு எடுக்கலாம். மூணு விரல் அளவுக்கு எடுக்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு மேலே தயவுசெய்து எடுக்காதீங்க, அது வந்து நல்லதில்லை.